இது நாகண்டபள்ளி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன லேக்கு. இந்த லேக் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பற்றி போயிருந்தது. ஃபுல் எம்டியாக இருந்துச்சு. கொஞ்சோண்டு அந்த இடத்துல தனி தேங்கி இருந்துச்சு. சரி, இது மறுபடியும் மழை பெஞ்சு மறுபடியும் ஃபில் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 9 மாதம் ஆகும், ஒரு 6-9 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இந்த தண்ணி இல்லாத நேரத்தில் இந்த நேரத்தில் 8 புங்கமரக்கன்று நட்டு வச்சேன். அப்படியே இந்த நேரத்தில் ஒரு 8 வச்சேன். இப்போ அது 8 இந்த தண்ணி கடியில் மூழ்கிடுச்சு. ஒரு பாடம் தான், அது வேஸ்ட்டாக போகலை, அது உரமாக மாறி இருக்கும். உள்ளே இது நனைஞ்ச உடனே மீன்கள்லாம் உள்ளே வந்திருக்கும், அது சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகிருக்கும். ஸோ எதுவும் வேஸ்ட்டாக போகல. பட் ஆனால் 8 என்னோட சைட்லேருந்து பார்க்கும்போது லாஸ் தான். பட் இயற்கை பொறுத்து அது வந்து வேறு ஒரு உருவமாக மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு இந்த விஷயத்தில், இப்படி நடந்த விஷயத்தை. அதுக்கு தான் இதை இந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்தேன். பட் இந்த ஓரத்தில் வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் நட்டு வைப்பேன். இப்போ இல்லை, வேறு லொக்கேஷனில் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் ஃப்யூச்சரில் நட்டு வைப்பேன். நீங்கள் பார்த்தீங்களா, அடிக்கடி ஒரு பறவை வரும், இது ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பாருங்களேன், இது வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிறோம், உள்ளே போயிட்டு மீனும் ஏதோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரும். அப்புறம் தண்ணி மேலே ஃப்ளோட்லாம் ஆகும், சூப்பராகும் பார்க்குறதுக்கு. ஸோ அருமையாக இருக்கும் அந்த இடம். சம்டைம்ஸ் சைலண்ட்டாக வந்து உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல போயிட்டு இப்படி ஓரத்தில் போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நீங்கள் மாதிரி வேடிக்கை பார்க்கலாம் தண்ணியை, அவ்வளோ 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 சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது உங்களுக்கு ரொம்ப மனசு குழப்பமாக இருக்குது, யார் மேலும் ரொம்ப கோபமாக இருக்குது, இல்லை ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா டைவெர்ட் ஆகிறதுக்கு இங்கே வாங்க. உட்காந்த உடனேலாம் உங்களுக்கு தோணாது, உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த இயற்கையோடு மிங்கிள் ஆயிருவீங்க. இங்கே சுற்றி இருக்கிற எல்லா சவுண்டும் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும், சுற்றி சுற்றி எல்லாமே கேட்க ஆரம்பிக்கும். அந்த சவுண்டில் வந்து நீங்கள் மூழ்கின பிறகு நீங்கள் கவலையில் இருந்தாலும் சரி, மூட் ஆஃப் இருந்தாலும் சரி, ரொம்ப கோபமாக இருந்தாலும் சரி, யார் மேலே கோபமாக இருந்தாலும் சரி, அத்தனையும் மறந்து நீங்கள் வேறு ஒரு வேர்ல்டில் இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்கள்.